சரசா ரெஸ்டாரண்டின் புதிய கிளை ரைஸ்லீப்பில் சவுத் இந்தியன், ஸ்ரீலங்கன், செட்டிநாடு, தந்தூரி, இந்தோ சைனீஸ் போன்ற அனைத்து விதமான உணவுகளும் டைனிங் அண்ட் டேக்அவே மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம் தேசனை தேசங்கள் தொழநின்ற திருமாலால் பூசனை பூசனைகளுப்பானை புவின்கண் வாசனை மலை நிலம் நீர் தீவழியா ஆகாசமாய் ஈசனை எம்மானை என்றும் என் மனத்தே வைத்தேனே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். முன்னதாக இங்கு நாம் குறிப்பிடுகின்ற நேரக்கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக்கணிப்பீட்டிற்கு அமைவானது என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து இன்று மங்களகரமான பிளவ வருஷம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் திதியானது இன்று சப்தமி திதி, காலை 6:50 வரை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அஷ்டமி திதி, அஷ்டமியும் இன்று மாலை 5:51 வரை காணப்படுகின்றது. நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் பகல் 2:59 வரை காணப்படுகின்றது. சுபநேரமானது 7:31 தொடக்கம் 8:59 வரை காணப்படுவதுடன் 10:45 தொடக்கம் 11:45 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் ராகு காலமானது 1:30 தொடக்கம் 3 வரை இருக்கின்றது. யமகண்டமானது 6 தொடக்கம் 7:30 வரை காணப்படுவதுடன் குளிகன் நேரமானது 9 தொடக்கம் 10:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டமமாக திருவாதிரை புனர்பூச நட்சத்திரங்கள் காணப்படுவதனால் சற்று அவதானமாக செயற்பட வேண்டிய ஜென்ம நட்சத்திர உடையவர்களாக இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திர ஜனனதாரர்கள் இருக்கின்றார்கள். தொடர்ந்து 12 ராசிகளுக்குரிய பலன்கள், அதாவது உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாக காணப்படும். அதே நேரத்திலே பிரயாணங்கள் செய்ய வேண்டிய, நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அந்த பிரயாணங்களை நீங்கள் நிதானமாக சிந்தித்து தீர்க்கமான ஒரு முடிவுடன் செயற்படுத்துவது நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். மேலும் சொத்துக்களுடைய வரவு ஏற்படக்கூடியதாக, ஒரு இன்பகரமான நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு இன்பகரமான மகிழ்ச்சியான நாளாக காணப்படுகின்றது. வெற்றிகரமான நாள் என்று குறிப்பிடலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற அல்லது திட்டமிட்டு இருக்கக்கூடிய செயற்பாடுகளிலே சற்று தாமதம், தடங்கள் அல்லது தேக்க நிலை என்பன ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் மனத்தளவிலே நீங்கள் உற்சாகம் சற்று குறைந்தவர்களாகவே இருப்பீர்கள். ஆனாலும் ஒரு உயர்வான நாளாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இறை பிரார்த்தனையுடன், ஆன்மீக சிந்தனையுடன் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபட்டால் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையும். இறை வழிபாடாக இன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் இல்லங்களுக்கு உறவினருடைய வருகை அல்லது உறவினருடைய
ஒன்று கூடல் என்பன இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்திலே உங்களுக்கு வரவு மிகுதியாக காணப்படும், இன்பம் நிறைவாக காணப்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் ஆன்மீக சிந்தனையாக, இறை வழிபாடாக, முருகப்பெருமான் வழிபாட்டுடன் துர்க்கை அம்பாலயம் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் மனத்திலே சில பயம் அல்லது அமைதியின்மை என்பன காணப்படும். மேலும் இன்றைய தினத்திலே இறை பிரார்த்தனையாக, இறை வழிபாடாக, முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் அவதானமாக, நிதானமாக, கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு தினமாக காணப்படுகின்றது. ஒரு வெற்றிகரமான, இன்பகரமான நாளாக இருந்தாலும் மனத்திலே தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது எண்ணங்கள் அல்லது பயங்கள் தோன்றக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக, ஆன்மீக சிந்தனையாக முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவருடைய அன்பு ஆதரவு கிடைப்பதுடன் ஆதாயம் நிறைந்த, லாபம் நிறைந்த ஒரு தினமாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உயர்வு மிக்க ஒரு நாளாக, மனத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் ஒரு போற்றுதலுக்குரியவர்களாக பார்க்கப்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் மனத்திலே தேவையற்ற கவலைகள் ஏற்படக்கூடும். அதுபோல் மனத்திலே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படக்கூடும். இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக செயற்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனத்திலே தேவையற்ற ஒரு துன்பம் அல்லது கஷ்டநிலை தோன்றக்கூடும். அது உங்கள் வாழ்க்கையிலே சில கஷ்டங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுகின்ற ஒரு தன்மையினராக காணப்படுகின்றது. ஆனாலும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுதல் வேண்டும். முதலீடுகளை தவிர்த்து கொள்வது சிறப்பானதாக அமையும். உடல் ஆரோக்கியத்திலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது. இறை பிரார்த்தனையாக, இறை வழிபாடாக இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதுடன் பைரவ பெருமானையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மிகுந்த, ஜெயம் மிகுந்த, சிறப்புகள் பல மிகுந்த தினமாக காணப்படுகின்றது. ஆனாலும் சில கருத்து மோதல்கள் உருவாகக்கூடிய தன்மையினதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே தேக நலனே அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும், அதிகரித்த செலவுகள் ஏற்படக்கூடும். அவற்றினை நீங்கள் தவிர்த்து கொள்வது தான் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை நாம் இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்திலே நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றாலும் யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள்ளுங்கள். சுயநலமின்றி பிறரை நேசியுங்கள். சுயநலமின்றி பிறரை நேசியுங்கள் எண்ணம், சொல், செயல்கள் என்கின்ற மூன்றாலும் யாருக்கும் துன்பம் நிகழாவண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களுக்கு என்றும் உயர்ச்சியான, இன்பகரமான வாழ்க்கையை கிட்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன், அன்பு நிறைவுடன் வாழ்த்தி அன்புடன் விடைபெறுகின்றோம்.
நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. சரசாஸ் ரெஸ்டோரண்டின் புதிய கிளை ரைஸ்லீப்பில் சவுத் இந்தியன், ஸ்ரீலங்கன், செட்டிநாடு, தந்தூரி, இந்தோ சைனீஸ் போன்ற அனைத்து விதமான உணவுகளும் டைனிங் அண்ட் டேக்அவே மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.